ஹிஸ்டரியில படிச்சிருக்க மாமா 10th அட்வஜன் சிங் நினைக்கிறேன் அட்வஜன் சிங் வந்து பால் போடுவாரு அவரு ரஞ்சிதா ரஞ்சிதோ குமார் சாமியோ சிவாஜி தானே மாமா என்ன வெங்காயம் அரிக்க முடியுமா எனக்கு இங்க பாய் பாகுபலியான் மாமா ராஜான் கூப்பிடு மாமா அப்பதான் வருவேன் நானு பட்டன் கீழ அழுத்திராதையா ராஜா ராஜா சொன்ன நீ என்னை நம்பவே இல்ல பின்னாடி எப்ப டென்ஷன் போட்டுருவா அவர் எங்கேயும் சுற்ற நாம இங்க வந்துட்டு இதுனா ஒரு கோல்டன் டெம்பிள்கிட்ட தான் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் டெம்பிள் பார்க்க போடலைங்க பிகாஸ் இங்கே வந்து நாளைக்கு 4 மணிக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இந்தியா பார்டர் இங்கே தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி ராஜஸ்தான்லேயே பாகிஸ்தான் பார்டர் பார்க்க போகலான்னு பார்த்தோம் பிரியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க நான் தான் சொன்னல வழக்கம் போல் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகுதில்ல இந்த ஃபுட்டு சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீவர் வந்துருக்குன்ட்டு இங்கே வந்து அவங்க மறுபடியும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ் ஃபிட்னஸ் ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் இருக்காங்க நாம் வந்துட்டு சரி இந்த சிட்டிலாம் சுற்றி பார்த்தாலும் அந்த சிட்டி வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாகும் கோயில் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு நாள் ஆகும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கோயிலை விட்டுட்டு மற்றது வெளியே இருக்கிறது எல்லாம் சுற்றி பார்த்தோம்னா அப்படின்ட்டு வச்சுருக்கேன் வச்சா நான் ஏர்போர்ட்டில் போனால அந்த கிளிப் இன்னமும் தராமல் வச்சுருக்கானுங்க நான் ரிட்டன் ட்ரிப்பும் முடிய போகுது போல் கோபுரம் வச்சு அலோ கிடையாது எங்களுக்கு பசிதுன்னு சொல்லிட்டு மத்தியானம் இந்த ஊரோட போடா நீ 30 ரூபா சொல்லிட்டு நேத்து பிளேட்டை ஏமாத்திட்டான் 10 ரூபாய்க்குனா பிளேட்டை வாங்கலாம் எல்லாம் வேண்டாம் நேத்து வாவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லால அடிச்சு ஊத்தி விட்டாமாமா அவனே ஒரு பிளேட் 30 ரூபான்னு ஒரே வார்த்தையா இனிமேட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரேட்டு கேட்டுட்டு தான் சாப்பிடணும் அதேமாரி தான் சார் இந்த ஊரில் அவரோட ஃபேமஸான ஒரு ரொட்டி மாரியோ ரொட்டிக்கு வந்துட்டு லஸ்ஸி சரியான டேஸ்ட்டு தான் டேஸ்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியாது அது லஸ்ஸி குடிச்சுப்பிட்டு அடிச்சு போட்ட மாரி படுத்து கிடந்தாங்க கணக்குப்படி மயக்கம் போட்டு விழுந்த மாரி தான் 3 மணி நேரம் நான் எந்திரிக்கவே இல்லை பிடிச்சி எழுப்பு எழுப்பு ட்ரை பண்ணானுங்க எந்திரிக்கவே இல்லை இது என்ன ஸ்டாச்சு சிங்கா மாமா லேடி மூஞ்சிலாம் இருக்குமாமா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆமா எந்த பக்கம் எல்லாம் ஒரே மாரி மாமா மெக்டொனால்ட்ஸ் மாமா சரி எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க நாமளும் அப்படி பிரிஞ்சிடலாமா நம்ம கூட்டத்தை கூட்டமா போனா யாருக்கும் தெரியாது கூட்டத்தோட அப்பயே அடி இது பாரு மாமா வெள்ளக்காரங்க மாமா நாமளும் ஒரு கேப் வாங்கி மாட்டேங்க நாமளும் பஞ்சாப் சிங் பஞ்சாப் சிங் கேப் வாங்கி மாட்டிக்கலாமா அந்த மாதிரி கேப்பா சரி வா வாங்கலாமா உனக்கு என்ன கார் வேணும் மாமா நம்ம பின்னாடி தான் வராங்க கூட்டத்தில் ஓடிடலாம் அவங்க கூட்டத்தில் அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படி வா இப்படி வா இப்படி இப்படி வா மாமா மீச என்ன பண்ணுறது மீசையா இப்படி அப்படியோ 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 அவங்க நம்மளை நம்மளை பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க ஐயோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே மாமா அந்த இங்கிலீஷ் கரியை நீ ஃபோட்டோ எடுத்துட்டா என் பர்மிஷன் இல்லாமல் மாமா ஆள் கூட்டம் உங்க கண்ணில் தெரியாம தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்களையா யாரை வேணாலும் பிராங்க் பண்ணுவோம் நாங்கள் சார் இங்கே எப்படி நாங்கள் மாறு வசத்தை தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்க சிதவா சிதவா அது போயிட்டு அந்த அந்த சால்வ் என்ன ரேட்டுன்னு கேட்டோயேன் என்ன ரேட்டுன்னு கேட்டோயேன் அந்த சால்வ் 3500 ரூபா ஏய் மாமா இதுலயே கேளு அங்கேயே கடைக்கு போனா அம்புலுப்பு நினைச்சுப்போம் இதுலயே கேட்க சொல்லு இதுல எவ்வளவு ரேட் சொல்றான்னு பாப்போம் அங்க இருக்க ரேட்டு தான் நமக்கு தெரியும்ல இது பாரு மாமா 50 ரூபாய் அவன் போட்டிருக்கான் இல்ல மேல அந்த சைடு மாமா கம்பெனி பாருங்க 1500 ஒரு சாலா அதே கிட்ட இருப்பே அந்த கடையில 3500 ஏன்னா இது 200
மாமா மாமா நீ வாயா அது 500 தான் மாமா அங்க பார்த்தல அது எவ்வளவு சரி நாம தான் பொம்பளைய போறக்கலையா நமக்கு எதுக்கு அந்த சால் இல்ல நானும் மின்னல இருந்து பாத்துட்டு இருக்கே நீ பொம்பளை டிரஸ் பாத்துட்டு இருக்கே யார் பஸ் சால் வாங்க அனுப்பிச்சிட்டது ஐயோ நாளை காலைல கிளம்பிடுவோமே அந்த கோல்டன் டெம்பிள் வாங்கி போமா கிளம்பலாம் வாங்கிட்டு போறீங்களா ஆமா எங்க இருக்கு கோல்டன் டெம்பிள் நினைக்கிறேன் கறிய போட்டுக்கோ வாயில போட்டு தயிர்ல முக்கியா கொடுத்துருக்காரு ரெண்டு இதுதான் மாமா அழகா இருக்குமா போனீங்க வா வா போய் சாப்பிடலாம் பசிக்குதா இல்லையா வெயிட்டா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குது எங்க என் பர்ஸுங்க அது அங்கதான் இருக்குதா உஷாரா பர்ஸ் எடுத்து வச்சுக்கிச்சு மாமா கடை எங்க இருக்குது முதல்ல தெரியல ஏதோ ஒரு கடையில போய் சாப்பிடலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கு எது நம்ம பக்கம்னு தெரிய மாட்டேங்குது நாம இந்த பக்கமா இந்த பக்கமா அது ஓகே சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது மாமா அது மேல உட்காந்துருக்கிறது யாருன்னு சொல்லு அவர்தான் அவர் ஆக்டர் அங்க ஒரு துப்பாக்கி வச்சு எடுத்துட்டு வந்துட்டு அவர்ட்ட கேளு யாருன்னு அவரே பகுத்து கட்டையில துப்பாக்கி கேக்குறதா வச்சாருங்க துப்பாக்கி கடை இருக்குது இல்ல இல்ல இங்க ஒரு துப்பாக்கி கடை இருக்குல்ல அந்த கடையில போய் ரிவ்யூ பண்ணலாம் மாமா இது என்ன ஆடுது விட மாமா இது பேரு குதிரை மேல ஆடு ஆட்டி பாரு அங்க துப்பாக்கி கிடைச்சுல அந்த துப்பாக்கி கடைக்கு போலாம் துப்பாக்கி ஏ 1000 வந்துச்சுன்னா ஒரு கத்தி வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு ஆப்பிள் கட் பண்ணலாம் ஆப்பிள் கட் பண்றதுக்கு நாங்க துப்பாக்கி வச்சு ஆப்பிள் கட் பண்றதுக்கு நம்ம கத்தி வாங்க போறோம் எச்ஆர் அது கத்தி எப்படி இருக்குன்னு பாக்க போறீங்க நீங்களும் மாமா இப்ப ஜம்முல தீவிரவாதிகள் இல்ல மாமா ஐயோ உங்க பார்வமா தாடி எப்படி இழுக்கிறான் நீ ஏமாமா முஸ்லீம் வந்துட்டு இவ்வளவு பெரிய தாடி வளர்த்தாமக்குற நாட்டோட ராஜா மாமா மறந்துட்டேன் ரெண்டாயிரம் துணி கடை
இதுதான் ட்ரெயில் கம் சார். பாட்டு போட்டாங்க மாமா, காப்பி ரைட்ஸ். மாமா ஒரிஜினல் மாமா. யோ 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 உள்ள வெய்ய பத்தி எவ்வளவு? ஏய் மாமா ஆப்பிள் ஆப்பிள் கட் பண்றதுக்கு வேணும் மாமா. ஏய் நை 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 நீ இங்கல வளையடாத. இதுனா இது நான் கேக்குறேன். 1800 ரூபாயா? ஒரு 1000 ரூபாய்க்குல இத கட்டி கட்டிடுங்க மாமா. மாமா 1000 ரூபாயில இங்க பாரு மாமா. 1000 ரூபாய் ஒரிஜினலா? டூப்ளிகேட் ரியலா? சரி, இந்த துப்பாக்கி வரை என் கையில குடுத்துட்டு போயிட்டு என்னடா பண்றது? மிலிட்டரி 1100 ரூபாயோ? அப்ப பயங்கரமா இந்த மாதிரி ஒரு கத்தி எங்க வீட்டுல நான் மாட்டி வச்சுக்கிறேன். இங்க பாரு, ஏய் போலீஸ் எத்தனை பேர் சீன் போட்டாங்க. ஒரே சுடா சுட்டுருவேன் வேண்டாம் சொன்னா கேளு. இல்ல இல்ல கத்தி எனக்கு வேணும் மாமா. இப்படி அழுத்தினா நீ பறந்துருவேன் மாமா. இங்க விட்டுருவேன். யோ மாமா வேண்டாம், யோ சுட்டுருவோம் மாமா. ஏய் ஏய் 1000 ரூபாய்ல கண்ணாடி கத்தி மட்டும் பாரு மாமா. 500 தானா? 500ஆ? இது துப்பாக்கிலாம் யோ மிலிட்டரி. இது இதால என்ன வெங்காயம் அரிக்க முடியுமா? சொன்ன கேளு. சரி இது 500 ரூபாயாமா? ரேட் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லு. இதெல்லாம் எவ்வளோ? இது ஹவ் மச்? அம்மா இது 500 தானா? 35. 3500 ரூபாய். 3500 ரூபாய் போட்டு நான் குறி சுடுறதுக்கு மாமா. இதுல கலர் கலர் பாரு மாமா. கலர் ஷோ மீ டிஃபரண்ட் கலர். இது எல்லாமே இதெல்லாம் எவ்வளோ? இது எவ்வளோ? இது எவ்வளோ? 1200 ரூபாயா? 1200 ரூபாய். மாமா இன்னைக்கு இது எப்படி மாட்டுறீங்க? இது கயிறு இருக்கா இங்க மாட்டிக்கிறதுக்கு? இங்க பாரு மாமா, அங்க பா ஜிகினா கத்தி வாங்கிக்கலாம். ஜிகினா கத்தி எவ்வளவுன்னு கேளு. அங்க இருக்கு பாரு மாமா, கழுத்து மேலே போட்டுற போறேன். மாமா இங்க பாரு மாட்டிக்க பாரு. ராஜா ராஜா கத்தி 800 மாமா. இங்க பாரு மாட்ட பாரு. என்ன கத்தி சார்? என்ன கத்தியா மாமா? இந்த கோல்டு எவ்வளவு? 800 மாமா. இந்த கோல்டு கலர் எடு மாமா, நான் அப்படியே கோயில் ரூம்ல வச்சிடறேன். கோயில் ரூம்ல வச்சிடறேன். எடு மாமா. வேற என்ன வேணும்? இதுக்கு எடுத்து ஜோப்ல போடு. ஜோப்ல போட்டு எடுத்து இரு. இது எல்லாம் இறங்கி இது ஐயோ சொரியுற போறியா? 1500 தானா? இதெல்லாம் தமிழ்நாட்டுல கேஸ். தமிழ்நாடு டேஞ்சர். ஆல் வடகான் சென்னை வட சென்னை ஆல் நடக்க போது பர்கர் இல்ல, அது பேர் மர்டர். யோ மாமா கீழே முண்டம் தட்டு. சரி இது ஒண்ணு வாங்கு மாமா. இது வாங்குவா சில்வர் வாங்குவா? மாமா இது இது வேணா இது வெய்ய. எது உனக்கு வேணுமா ஏதாச்சும்? எனக்கு இங்க பாரு சாய் பாகுபலியான் ஆல்ரெடி எடுத்துட்டு மாமா. இது இதுயே மாமா. இங்க பாரு மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. சோமா
இருக்குது. கடவுளே எடுத்து மண்டையில ஒரு அட்டி அடிச்சு விடுவ. இங்க பாரு, இந்த கோயில் தான் நாளைக்கு பாக்க போறோம். எப்படி இங்கிலீஷ் படத்துல எல்லாம் இப்படி தூக்குறாங்க கீழே பாக்ஸ்ல பாத்து சுடு. மாமா குருவி நீ பலூன் சுட்டதில்லையா சென்னையில? அடிச்சிட போகுது. நீ செவத்துல அடி மாமா, அங்க வந்து அடிச்சிருமா. மாமா சுடு, யோ குறி மாத்தி சுட்டுறாதயா, கிட்டந்தே சுடு. யோ குறி, யோ கடைக்குல சுட்டுறாத. யோ 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 மிலிட்டரி, யோ மிலிட்டரி, யோ தவறி இது பட்டன் கிதா அழுத்திராதயா. நானா ராஜா ராஜான்னு சொன்ன நீ என்னை நம்பவே இல்ல. பின்னாடி இது சுட்டுறாதே, பல்ப் வெடிச்சிர போதியா. யோ பல்ப் வெடிச்சிர போதியா. அவன் டென்ஷன் ஆகாம சிரிச்சிட்டு இருக்கான். எப்ப டென்ஷன் ஆவான்னு தெரியல. வாயே போட்றவா. யோ அவர் எங்கயோ சுடுற. போடுனா மாமா உனக்கு யோ சுட்டு தொலையா. உன்ன டென்ஷன் ஆகறானே இல்லையா? தள்ளி நடுவில இருந்து நல்லா இருக்கு. யோ கம்மனி ரி மிலிட்டரி. அம்மா கரெக்ட்டா டாட் தானே? யோ போயா, நீ சுடுற மாதிரி இல்ல. சரி டாட் தானே. சவுண்ட் வரலையே. யோ மிலிட்டரி எங்கே வந்துச்சு? எங்கயா சுட்ட? என்னது? ஏய் மாமா முதல்ல இத கோட் போடற போது கம்முனிரு. பெல்ட் வேற எங்க இல்ல மாமா, முதுகு தான். Thank you, love you. Thank you so much. நாங்க பண்ணதெல்லாம் எனக்கு பொறுத்திருக்கு. வா பக்கத்து கடையில போய் பண்ணலாம். மாமா அவன் பாட்டி அப்பண்டம் பத்தியா, நம்ம காப்பிரைட் வருதுன்னு. பாரு நம்ம இந்த கடையில கத்தி ஏதாச்சும் வாங்குறியா? இங்க பாரு. யோ மாமா இப்படி பப்ளிக்ல இப்படி நடக்காத, வெட்டி விட போறோம். மாமா இங்க கத்திங்க நிறைய இருக்கு மாமா, இங்க ஒரு கத்தி வாங்கலாமா? வாங்க போறியா? உனக்கு வேணாமா? ஏய் சாபு உனக்கு கத்தி வேணாமா? கிடைக்கும். உள்ள போய் நான் பாக்கலாம். வா